காவிரி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையாக தலா 10 லட்சம் ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தினார். புதுக்கோட்டை மாவட்டம் பிள்ளிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் தமிழரசி, சோபியா, இனியா, லாவண்யா ஆகிய 4 பேர் மாயனூர் காவிரி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி சார்பில் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க சென்ற போது இந்த விபரீத சம்பவம் நிகழ்ந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆசிரியர்களை நம்பித்தான் பள்ளி மாணவ மாணவிகளை பெற்றோர்கள் வெளியூர்களுக்கு அனுப்பி வைக்கின்றனர். மாணவர்களுக்கு எதுவும் நடக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டியது உடன் செல்லும் ஆசிரியர்களின் பொறுப்பும் கடமையும் ஆகும். ஆனால் இங்கு 4 மாணவிகள் உயிரிழந்திருப்பது ஆசிரியர்களின் கவனக்குறைவே காரணம் என குற்றம் சாட்டினார். மாணவிகள் ஆற்றில் இறங்குவதை தடுக்காமல் அலட்சியமாக செயல்பட்ட ஆசிரியர்கள் மீது பள்ளி கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேப்டன் தெரிவித்தார். பிள்ளைகளை இழந்து பெற்றோர்கள் கதறுவதை பார்த்து மிகுந்த மன வருத்தம் அடைந்தேன். இனி இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெறாத வண்ணம் அரசு பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் உயிரிழந்த மாணவிகளின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு அறிவித்த நிவாரணம் போதாது என்று தெரிவித்த கேப்டன், ஒவ்வொரு மாணவியின் குடும்பத்தினருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையாக வழங்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தினார்.